வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள். கடைகளில் பொருட்களை வாங்கியதற்கான பில்லில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முத்திரையிட தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கொரோனா தடுப்பூசி சான்றிதழ்களில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியின் படத்தை நீக்க தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் உள்ள சுமார் 2,700 பள்ளிகளுக்கு என்று தனியாக பள்ளிக்கல்வி வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறையைச் சேர்ந்த 4 வங்கிகளை தனியார் மயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். உலக மகளிர் நாளை ஒட்டி பெண்களுக்கு தொல்லியல் துறை மரபு சின்னங்கள் பார்வையிட கட்டணம் இல்லை என தகவல். லடாக் எல்லையில் மற்ற இடங்களிலும் படை விலக்கத்தை தொடர வேண்டும் என சீனாவை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. காஷ்மீரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் ரிமோட் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தினர். ராணுவ ஆட்சிக்கு கட்டுப்பட மறுத்து எல்லை தாண்டி இந்தியா வந்த 8 போலீசாரை திருப்பி அனுப்புமாறு மியான்மர் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் ஏப்ரல் 1 தேதி முதல் டிஸ்னிலாண்ட் உள்ளிட்ட பொழுதுபோக்கு பூங்காக்கள் மீண்டும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இந்தியா அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் இன்னிங்ஸ் வெற்றி பெற்றது. டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய அணிக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பூமிக்கு நெருக்கமாக கடந்து சென்ற குறுங்கோள் 2068 ஆண்டு பூமி மீது மோத வாய்ப்பு என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.